वैष्णव जन तो देन गई दे पीड़ा पराई जाने रे पर दुखे उपकार करे तो ए मन अभिमान நண்பர்களே, இனிய மாலை வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு ஸ்டடி சென்டரில் நம் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற மாதிரி எல்லா புகழும் இந்த ஸ்டடி சென்டருக்கும் சரவணனுக்கும் குறிப்பாக. அடாது மழை பெய்தாலும் விடாது எது நடந்தாலும் புதன்கிழமை கூட்டம், அதற்கு திங்கட்கிழமை அறிவிப்பு என்று மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவர் சார்பிலும் அவருக்கு ஒரு நன்றியுடன் இந்த இன்றைய பேச்சை துவக்க விரும்புகிறேன். முதலில் இந்த அறிவிப்பு வந்தவுடன் எனக்கு வந்த முதல் டெலிஃபோன் கால், இன்றைக்கு அந்த பெண்மணி இங்கே வரவில்லை, நம்ம கூட்டத்துக்கு அடிக்கடி வரக்கூடியவர், ஏன் சார் உங்களுக்கு பேச வேறு விஷயமே கிடைக்கலையா, காந்தியை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளவோ இருக்கும்போது நீங்கள் காந்தியுடைய மரணத்தை பற்றி ஒரு கௌரவமான சம்பவத்தை பற்றி பேசுகிறீங்களே, ஏன் சார் இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்களா, அவங்க கொடுத்தாங்களா, எல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி, அதாவது காந்தியின் கொலை அப்படின்றத மனதளவில் கூட டைஜஸ்ட் பண்ண முடியாதவங்க இன்னும் இருக்காங்க. அது வந்து அது அது ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து இந்த புஸ்தகத்தை ரொம்ப கவனமாக யோசித்து தேர்ந்தெடுத்து தான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு எடுத்துகிட்ருக்கிறேன். இது முக்கியமான காரணம், இது முதல் மிகப்பெரிய ஆவணம், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, இது 1000 பக்கம் கொண்ட புத்தகம், 1000 பக்கம். அதில் கிட்டத்தட்ட 600 அல்லது 600க்கு மேற்பட்ட பக்கங்கள் வந்து அவர் இது எழுதியவர் துஷார் காந்தி. அவர் நிறைய பத்திரிகை குறிப்பு தலையங்கங்கள், அவருக்கு வந்த கடிதங்கள், அவர் எழுத கடிதங்கள், இப்படி நிறைய அதை சேர்த்திருக்கிறார். அதனால தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் இஸ் கில் காந்தி. இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப அசைக்குது, இப்படி யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு. அடுத்த பைலைனில் வந்து இந்த க்ரானிக்கல் ஆஃப் லாஸ்ட் டே, ஹிஸ் லாஸ்ட் டேஸ் அண்ட் என்கொயரி அண்ட் கான்ஸ்பிரன்சி என்கொயரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட், அதை பற்றி பேசுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகம் புறான் தெரிஞ்சது, காந்தி பிரார்த்தனை கூட்டத்தில் சுடப்பட்டார், அங்கேயே மரணம் அடைந்தார், எல்லாம் தெரியும். ஆனால் இந்த புத்தகத்தை நான் முக்கியமாக இது எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இன்றைக்கு நம்ம ஒரு மோசமான காலகட்டத்தில் இருக்கோம். வரலாறுகள் மறக்கப்படலை, மறைக்கவே படுது. காந்தியினுடைய கொலையை நியாயப்படுத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு மிகவும் உயர்மட்டத்தில் இருக்கிறாங்கன்றது ரொம்ப வருத்தமான செய்தி. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு முன் காந்தியின் கொலையை அதே போல் அவர் உருவத்தை வைத்து திரும்ப செய்து காட்டிய ஒரு பெண்மணியை இன்று வரை அவர்கள் தண்டிக்கவில்லை, அவர் தண்டிக்கப்படவில்லை. வழக்கு ஒன்று பதிவு செய்தார்கள், அந்த வழக்கு எங்கு தூங்கி கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. மெல்ல மெல்ல இந்த கலாச்சாரத்தில் ஒரு காந்தியை மறந்தால் கூட பரவாயில்லை, கோட்சியை காந்தி ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக வருத்தமான. ஸோ ஒரு எழுத்தாளனாக, ஒரு பத்திரிகையாளனாக வரும் தலைமுறைக்கு மீண்டும் மீண்டும் இதை பதிவு செய்து செய்துவிட்டு போக வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த புத்தகத்தை மிக ஆழ்ந்து படித்தேன். முக்கியமான காரணம், காந்தியின் மரணத்தை பற்றியும் மரணத்திற்கு பின் உள்ளதை பற்றியும் நிறைய தகவல்கள் புத்தகங்கள் வந்திருக்கிறது. தமிழில் அதிகம் வரவில்லை. தமிழில் காந்தியினுடைய மரணத்தை அல்லது அந்த கொலையை ஒரு கதையாக சித்தரித்து மாலன் எழுதியிருக்கிறார், ஜனகணமன என்று. ஆங்கிலத்தில் நிறைய புத்தகம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த புத்தகம் மிக மிக முக்கியமான ஆவணம். என்ன காரணத்தினாலேயோ தெரியவில்லை, இந்த புத்தகம் மற்ற புத்தகங்களை போல அதிகமாக விற்கப்படவில்லை, அதிகமாக பேசப்படவில்லை. ஒரு கால் இதனுடைய அதிகமான பக்கங்கள் அல்லது இதனுடைய மிக நீண்ட விரிவாக்கமான ஒரு விஷயங்கள் இவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கலாம்.
நான் அறிந்த வகையில் இதனுடைய 1000 பக்கங்களை பற்றி இங்கே விளக்க முடியாது, நமக்குள்ள நேரம் இல்லை, என்னுடைய எண்ணமும் அது அல்ல. முக்கியமான ஒரு 4 விஷயங்களை பற்றி இந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார் துஷார் காந்தி. உங்களுக்கு தெரியும், துஷார் காந்தி அண்ணலனுடைய கொள்ளுப்பேரன். காந்தி ஸ்டடி சென்டரில் இருக்க சில பேர் அவருக்கு சந்தித்திருக்கக்கூடிய பாக்கியம் கூட கிடைத்திருக்கும். ஏனென்றால் அவர் மும்பை மணிபவனில் நீண்ட நாள் இருந்தார், அதிக பயணங்கள் இருந்தார். அவர் ஒரு பத்திரிகையாளர். இந்த பத்திரிகையாளருக்கு உள்ள சில சங்கடங்கள், ஆவல்கள், ஆச்சரியங்கள், சந்தேகங்கள், வாய்ப்புகள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அவர் ஒரு பத்திரிகையாளராக சேர்த்த தகவலை கூட அதை சாதாரணமாக விட்டு விடாமல் இதில் எழுதுகிறார். இதில் முக்கியமான 4 விஷயங்களை நான் கவனித்தேன், அதை உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில், இவர் ஏன், காந்தி ஏன் எப்படி கொல்லப்பட்டார், எப்படி கொல்லப்பட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்தவர் ஒருவர் அவரை துப்பாக்கியால் சுட்டால் 3 குண்டுகள் ஆழமாக பதிந்தது, இறந்து போனார், அது தெரியும். ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், பிரார்த்தனை கூட்டத்தில் ஒரு கொலைகாரர், ஒரு சதிகாரர் அவரை கொலை செய்கிறார்கள். ஆனால் இந்த அந்த இடத்தில் இருந்த அந்த காட்சியை துஷார் காந்தி விவரிக்கிறார். இவர் இதை எழுதுவதற்காக அன்றைக்கு இருந்த அதிகாரிகள், சாதாரண மக்கள் இப்படி கிட்டத்தட்ட 20 பேரை சந்தித்திருக்கிறார். அன்று என்ன நடந்தது என்று கேட்டு, ஏனென்றால் அன்று என்ன நடந்தது என்பதை பத்திரிகை மறுநாள் சொன்னதை தவிர வேறு தகவல்கள் கிடையாது. இந்த பத்திரிகைகள் சொல்லப்பட்ட தகவலில் முக்கியமாக திரும்ப திரும்ப அதுக்கு சொல்லப்பட்ட விஷயம், அவரை கொன்றது ஒரு இந்து. அதாவது காந்தி ஏதாவது கொல்லப்பட்டிருந்தால் அவரை கொன்றிருக்கக்கூடியவர் முஸ்லீம், ஒரு முகமதநாத ஒரு முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கற்பிதம் ஏற்கனவே விதைக்கப்பட்டிருந்தது. அதற்கு காரணம், அவரை கொன்றது இந்து என்று சொல்லாவிட்டால் மக்கள் அதை முஸ்லீம் என்று நினைத்து கொண்டு நிறைய கலாட்டாக்கள், நிறைய பிரச்சனைகள் எழும் என்பதற்காக அப்பொழுதுள்ள மீடியா அதையே தான் சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் துஷார் காந்தி அதை மிகவும் டிஸ்கிரிப்டிவாக சொல்லுகிறார். இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. என்னுடைய ஒரு ஆசைகளில் ஒன்றான சில பகுதிகளை நான் மொழியாக்கம் செய்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு கால் இதை நாம் தமிழிலே ஒரு ஆவணமாக்கலாமா, முழுவதும் இல்லாவிட்டாலும் ஒரு பகுதியாக, அதனால் அதனுடைய மொழியாக்கத்தை படிக்கிறேன். 48 மன்னிக்கணும், இந்த கொலை நடந்த இடத்தில் ரகுநாத் நாயக் என்ற தோட்டக்காரர் இருக்கிறார். அவர் கையில் புண் வெட்டும் கருவியோடு காந்தியின் வலது பக்கம் 10 அடி தள்ளி நின்று கொண்டிருக்கிறார். இந்த ரகுநாத் நாயக்கை இவர் சந்தித்து பேசுகிறார். யாரோ ஒருவன் துப்பாக்கியால் காந்தியை சுடுவதை கண்டதும் ரகுநாத் நாயக் கோபத்துடன் கோட்சேயை 3 முறை அந்த புல் வெட்டியால் வெட்டினான். கோட்சே தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி பெரும்பாலான இடங்களில் சொல்லப்படவில்லை. அவர் கோட்சே இவரை சுட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனடியாக அப்போது சார்ஜன் தேவராஜ் சிங் ஓடி வந்து, இந்த சார்ஜன் தேவராஜ் சிங் என்பவர் அன்றைக்கு காவல் பணியில் மிக தொலைவில் இருந்தவர், ஆனால் அவர் மிக ஓடி வந்து கோட்சியை பிடித்து கொண்டு கூட்டம் அவனை அடித்தே கொன்றுவிடும் என்று பயந்து அவனை பாதுகாப்பாக பிடித்து தள்ளி கொண்டு போனார். அப்பொழுது ஒரு போலீஸ்காரருடைய எண்ணம், இவர் ஒரு முக்கியமான குற்றவாளி, இவர் மரணம் அடைந்தால் என்னமும் எதுவும் நடந்தது பற்றி யாருக்கும் தெரியாது போய்விடும் என்ற எண்ணத்தில் அவர் செய்திருக்கிறார். ஆனால் பின்னாளில் இதே போலீஸ்காரர் இவரும் இவரை சேர்ந்த 4 பேரும் அவர்கள் பணியை ஒழுங்காக செய்யவில்லை என்று சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். இது போலீஸ் தியரி. எப்பொழுதுமே அவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் யாரையாவது சஸ்பெண்ட் செய்து விடுவார்கள். காந்தி சுடப்படுவதை அருகில் இருந்து கண்ட சர்தார் குர்பான் சிங் உணர்ச்சி வசப்பட்டு அழுதபடியே நின்ற அவர் அந்த குர்பான் சிங் தடுத்திருக்கலாம் என்று துஷார் நினைக்கிறார். மிக அருகில் இருந்திருக்கிறார். நார்மலாக நாம் சினிமாவில் பார்ப்பது போது பாய்ந்து குண்டை வாங்கிக் கொள்ளவில்லை, ஏனென்றால் என்ன நடக்குது என்று தெரியவில்லை. சில வினாடிகளில் அவர் கோட்சே அவரை சுட்டு விடுகிறார். அந்த கோட்சே உள்ளே வந்ததை பற்றியான பின்னாடி விவரிக்கிறார், அவனுக்கு எப்படி வாய்ப்பு கிடைத்தது என்றால். அன்று இந்த மரணம் நடந்த சில நிமிடங்களிலேயே அகில இந்திய வானொலியில் இவரை கொன்றது கோட்சே, அவர்தான் முதல் குற்றவாளி என்று சொல்லிவிடுகிறார். அப்பொழுது குற்றவாளி கையில் இருக்கிறார்,
அவருக்கு அவரை பிடித்து கொடுத்த போலீஸ்காரர் இருக்கிறார். குற்றம் செய்யப்பட்ட அந்த துப்பாக்கி அவரிடம் கைப்பற்றப்படுகிறது. அதில் பாக்கி குண்டுகள் இருக்கிறது, எல்லாம் சரியாக இருக்கிறது. ஆனாலும் இந்த வழக்கை மிக மிக நுட்பமாக ஆராய்ந்து ஒரு குற்றப்பத்திரிகை செய்து விசாரணை கமிஷன் போட்ட பின் தான் இந்த வழக்கு தொடங்கி இருக்கிறது. அப்போ இந்த விசாரணை கமிஷன் அமைத்தவுடன் நம்ப முடியறதான் பாருங்கள், இருப்பதற்குள் திறமையான ஒரு போலீஸ் அதிகாரி, அவர்தான் இந்த விசாரணையை தொடர்ந்து இந்த விசாரணையை நடத்தி இந்த கொலைக்கான பின்புலத்தை கொண்டு வர வேண்டும் என்று பட்டேல் நினைக்கிறார். அப்பொழுது அவர் உள்துறை அமைச்சர். அதற்காக பம்பாயில் இருக்கும், அப்பொழுது பம்பாயாக இருந்த இடத்தில் நகர்வாலா என்ற அதிகாரியை அவர் இதற்காக நியமிக்க சொல்லி ஆணை பிறப்புகிறார். இந்த நகர்வாலா மிக திறமையான அதிகாரி, ஆனால் மிக பிடிவாதக்கார். அவர் உடனே இந்த விசாரணையில் எந்த நிலையிலும் அரசாங்கம் தலையிடாது என்று எனக்கு உள்துறை அமைச்சகத்திலிருந்து கடிதம் வர வேண்டும் என்கிறார். இன்றைக்கு யாராவது சொல்ல முடியுமா, ஒரு கமிஷன் ஒரு என்கொயரி போட்டால் எனக்கு என்ன வேண்டும் என்றது முதல் அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் முதல் அவரே மாற்றி விடுவார்கள் இல்லையா? இந்த மனிதர் அதை கேட்கிறார். அதை விட ஆச்சரியம், உள்துறை கொடுக்கிறது. உள்துறை, அரசு இந்த விசாரணையை நேர்மையாக நடத்த விரும்புகிறது, உங்கள் பணியில் தலையிட மாட்டோம். அநேகமாக முதலும் கடைசியுமாக அரசு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கொடுத்த கடிதம் அதுவாகத்தான் இருக்கும். என்னுடைய பார்வையில் எந்த அது எந்த எந்த அரசும் கொடுக்காது. அது போல சரி வாங்கி ஆகிவிட்டது, கடிதத்தை வாங்கிடும். அப்பொழுது இந்த கொலைக்கு விசாரணை முடிகிறது. விசாரணை மிக பிரமாதமாக நடக்கிறது. கிட்டத்தட்ட 1948 மே 27 விசாரணை துவங்கி காந்தி அந்த விசாரணை துவங்கிய நாளிலிருந்து கிட்டத்தட்ட 6 மாத காலத்திற்குள் இந்த விசாரணை கமிஷன் மிக பெரிய அளவிற்கான பணியை முடித்து விடுகிறது. அப்போ இந்த யார் இந்த கோட்ஸே என்றே தெரியாத நிலையில், யார் இவன் அப்படி என்றே தெரியாத நிலையில் விசாரணை துவங்குகிறது. ஆனால் துவக்கத்திலேயே இந்த துஷார் காந்தியுடைய புத்தகத்தில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான மற்றொரு விஷயம், இவர் எப்படி கொல்லப்பட்டார் என்று சொல்லி, ஏன் கொல்லப்பட்டார் என்ற விஷயத்தை துஷார் வந்து மிக விரிவாக ஆராய்கிறார். நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் அல்லது நம் இதுவரை அறிந்து கொண்ட விஷயம், ஒரு சதிகார கும்பல் திட்டமிட்டு குறிப்பிட்ட நாளில் அவரை கொன்றுவிட்டது என்று சொல்லுகிறார். ஆனால் துஷார் என்ன பேசுகிறார், அந்த நிகழ்வு நடந்தது வேண்டுமானால் ஒரு நாளாக இருக்கலாம், கோட்ஸே மாத்திரம் இதை செய்யவில்லை, இதற்கு பின்புலத்தில் ஒரு பெரிய சதி கும்பல் இருக்கிறது, அதை இந்த விசாரணை கமிஷன் கண்டுபிடிக்கவில்லை. விசாரணை கமிஷன் கண்டுபிடித்ததெல்லாம் கோட்ஸேயும் அவருடைய கூட்டாளிகளும் எப்படி திட்டமிட்டார்கள், எப்படி உள்ளே போனார்கள், எப்படி அவரை கொலை செய்தார்கள், இதைத்தான் பேசுகிறது. இவர்களை பின்னாடி இருந்து இயக்கியவர்கள் யார், அதை இந்த விசாரணை கமிஷனும் சரி அரசின் மற்ற பிரிவுகளும் அதை சரியாக கண்டுபிடிக்கவில்லை என்பது இவருடைய பார்வையாக இருக்கிறது. ஆச்சரியப்பட்டு போனேன். காந்தி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் நீண்ட நாள் ஆய்வுகளுக்கு பின் இதை எழுதியிருக்கிறார். ஏன் இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தவில்லை, இதை பற்றி ஏன் அதிகம் பேசப்படவில்லை, இது எனக்கு ஒரு ஆச்சரியமான, ஓரளவு ஒரு கால் என்ன அளவுக்கு அது தெரியாது இருந்து ஏதோ பெரிய அளவில் நடந்து அதை பற்றி பேசாமல் இருந்திருக்கிறார்களா, இல்லை மூடி மறைத்து விட்டார்களா தெரியவில்லை. உங்களை போன்ற சீனியர் காந்தி பக்தர்கள் எனக்கு சொன்னால் தெரிந்து கொள்ளுவேன். சரி, விசாரணை எப்படி நடைபெற்றது, மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். ஜூன் 24 விரிவான விசாரணை ஆரம்பமாகி நவம்பர் 6 வரை நடந்தது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 6 இந்த விசாரணை நடந்திருக்கிறது. அரசு தரப்பில் 140 சாட்சிகள், 780 பக்க ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டன. வழக்குக்கு துணை சேர்க்கும்படியாக 404 ஆவணங்களும் 80 தடைய பொருட்களும் நீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட்டன. 160 பக்கம் குற்றவாளிகளின் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டது. 297 பக்க எழுத்துப்பூர்வமான அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது.
ஏழு புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞருக்கு உதவி செய்தார்கள். இப்போ இது கவுனிங்கள் கொல்லப்பட்ட கோட்சே குற்றத்தை மறுக்கவில்லை, கொல்லப்பட்ட ஆயுதம் உடனடியாக கைப்பற்றப்பட்டவன், கொல்லப்பட்டவன் எங்கு அவன் ஏதாவது இறந்து போயிடுவானோ அவனையும் காப்பாற்றப்பட்டிருக்கிறான். எந்த சாட்சியும் வேண்டாம், ஏனென்றால் இது மிகப்பெரிய பிரார்த்தனை கூட்டத்தில் நடந்தது, 12 பேர் பக்கத்தில் இருந்ததாக சாட்சி சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இந்த விசாரணை கமிஷன் இவ்வளவு விரிவான ஒரு விசாரணையை நடத்தியிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற முதல் விசாரணை கமிஷன் மிக நேர்மையாக கண் முன்னே தெரிந்த குற்றத்தை கூட சட்டபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்ற ஆவலுடன், அதாவது கவுனியங்கள் சட்டத்தை மீறி அண்ணலுக்கே அண்ணலே கொண்டிருந்தால் கூட சட்டத்தை மீறியும் எதுவும் செய்யவில்லை என்பதை பதிவாகியிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏனென்றால் வாரன் கமிஷன் கென்னடியை சுட்டப்படுத்தப்பட்ட போது ஆஸ்வால்டு தான் குற்றவாளி என்பதை செய்துவிட்டு அந்த கமிஷன் என்ன ஆராய்ந்தது என்றால், இவன் ஏன் கொன்றான், யார் ஆஸ்வால்டு, ஆனால் மகாத்மா காந்தி கோயத்தில் கொலை எப்படி நடந்தது, இதுதான் விசாரணை. அப்பொழுது விசாரணை வந்து குற்றவியல் பார்வையில் மாத்திரமே பார்க்கப்பட்டிருக்கிறதே தவிர சரித்திர பார்வையில் பார்க்கப்படவில்லை. இது துஷார் பதிவு செய்கிறார். இந்த வழக்கு விசாரணை முழுவதும் அரசு சொன்னதை போல் குறுக்கிடவே இல்லை, எந்த கட்டத்திலும் அவர்கள் குறுக்கிடவே இல்லை. அதை அந்த விசாரணை அதிகாரியை குறிக்கிறார், அவருடைய குறிப்பிலேயே எழுதியிருக்கிறார். குற்றவாளிகளுக்கு முறையான சட்ட உதவிகள், முறையான சட்ட உதவிகள் என்றால் குற்றத்தை பதியும் போது அவர் விசாரிக்கிறார். அப்பொழுது ஒரு சதிகாரர் கேட்கிறார், நான் சொல்வதை நீங்கள் தானே எழுதி கொள்கிறீர்கள், நான் பார்க்க முடியாதா அதை அப்படின்னு என்று கேட்கிறார். இப்பொழுது ப்ரொடெக்ஷன் ஃபார் விட்னஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த விட்னஸ் ஹேஸ் பி கன்ஃபர்ம் பை டிஸ்கிரிப்ஷன் பை விட்னஸ் ஹிம்செல்ஃப் என்றெல்லாம் ஐபிசி சொல்லப்பட்டிருக்கிறார். எதுவுமே அறியாத அவன் ஒரு கிராமத்தான். ஏன் அவன் கேட்கிறான் என்றால், இதில் 9 பேரில் 6 பேர் நேரடி சம்பந்தப்பட்டவர்கள். கோட்சேயும் ஆப்தேயும் ஒரு டாக்ஸியை பிடித்து இங்கு வருகிறார்கள். அந்த டாக்ஸிக்காரனுடன் ஏதோ பேரம் சண்டை, இதை குறைத்துக்கோ அதை குறைத்துக்கோ, 5 ரூபாய் அதிகம். அந்த சாட்சிக்காரன் சதிகாரராக சேர்க்கப்படுகிறார், அந்த டாக்ஸிக்காரரும் சதிகாரராக சேர்க்கப்படுகிறார். கோட்சே தங்கியிருந்த லாட்ஜில் இவர் எதுக்காக தங்கியிருக்காருன்னு தெரியாது, ஆனால் இவங்க லாட்ஜி கொடுத்ததுக்கு அவரும் சதிகாரராக சேர்க்கப்படுகிறார். இப்படி 9 பேரை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இந்த 9 பேரை சேர்த்து 9 பேரிடம் வாக்குமூலம் வாங்கும்போது ஒருவர் கேட்கிறார், எனக்கு விசாரணை கமிஷன் நீதிபதி நாம் அவர் பதிவு செய்ததை அவரிடம் கொடுத்து கையெழுத்து வாங்குங்கள். அன்று தோன்றிய வழக்கம்தான், இன்றும் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தால் தெரியும், நீங்கள் கொடுத்த வாக்குமூலத்தை எவிடன்ஸை உடனே பதிவு செய்து உங்களிடம் கையெழுத்து கேட்பார். ஆனால் என்ன எழுதியிருக்கென்று படிக்க கூட விட மாட்டார்கள், சீக்கிரம் சார் சீக்கிரம் சார் என்று கையெழுத்து வாங்குவார். இந்த முறை இது முதல் முறை இதில் வந்திருக்கிறோம். ஒரு கால் ஐபிசியிலே இது இருக்கிறதோ என்று பார்த்தேன். ஐபிசி வந்து இட் ஷுட் பி ரெக்கார்டட் என்று தான் சொல்லியிருக்கிறதே தவிர கன்ஃபர்ம்டு பை என்று சொல்லவில்லை. அப்போ இது கேட்டேன், இல்லை அது ப்ராக்டிஸ், நண்பர்களை கேட்டேன், இல்லை ரமணன் அது ப்ராக்டிஸ், உங்கள் வங்கியில் எப்படி நீங்கள் லா அண்ட் ப்ராக்டிஸ் போல ஐபிசிஸும் சில விஷயங்கள் ப்ராக்டிஸும். தன் யோசித்து பார்த்தேன், இதிலிருந்து வந்திருக்கேன். இந்த குற்றவாளிகள் வழக்கறிஞர்களை வைத்து வாதாட வேண்டும் என்பது அனுமதிக்கப்படுகிறது. இதற்கு மிக புகழ்பெற்ற மிக பணக்கார ஒரு வக்கீல் ஆஜராகிறார். பத்திரிகைகள் தலையங்கம் எழுதுகிறது, அண்ணல் காந்தியை கொன்றவனுக்கு எதிராக எப்படி அவர் வாதாடலாம், இவருக்கு பணம் தான் பெரியதாக போய், இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுகிறது, இந்துஸ்தான் டைம்ஸ் எழுதுகிறது, துஷார் அதை கோட் பண்ணுகிறார். இவர் இந்த விசாரணையை நடத்தி இதை உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது அன்றைய நீதி அரசர் ஹர்நாம் சிங் என்பவர் விசாரிக்கிறார். கோர்ட்டில் கோட்சே நானே வாதாடுகிறேன் என்கிறார். இல்லை உன்னால் சரியாக சொல்ல முடியவில்லை என்றால் நீ வக்கீல் வைத்துக் கொள்ளலாம், இல்லை அவசியம் இல்லை நானே வாதாடுகிறேன். தேசமே பார்த்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு இருப்பது போல் மீடியா இல்லை, ஒரு நாள் கைத்து தான் பேப்பரில் வர முடியும். அகில இந்திய ரேடியோ வானொலியில் வர செய்திகள் உள்துறை அமைச்சகம் கிளியர் செய்தால்தான் வரும், அது ஒரு எழுதப்படாத விதி, எதையாவது இவர்கள் சொல்லக்கூடாது. அப்போ இந்த விசாரணை செங்கோட்டையில் நடக்கிறது. துஷார் அந்த இடத்தை கூட வர்ணிக்கிறார்.
வழக்கு விசாரணை விசாரணை நடைபெறுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடம் செங்கோட்டை. முகலாய மன்னர் ஷாஜகான் நீதி வழங்கிய அதே இடத்தின் ஒரு பகுதி. எங்கு போகுது பாருங்கள் சரித்திரம். 100 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்ட ஒரு நீண்ட அறை முதல் மாடியில் இருக்கிறது. நீதிமன்றத்தின் ஒரு கோடியில் நீதிபதிக்கான தனி மேடை. வழக்கை விசாரிக்க நீதிபதி ஆத்மசரண், இவர் கான்பூர் மாவட்ட நீதிபதியாக இருந்து செஷன் நீதிபதியாக உயர்ந்தவர். இவரை ஸ்பெஷல் என்கொயரிக்காக இந்த கமிஷனுக்காக வருகிறார்கள். இப்போது சில விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விசாரணை கமிஷன் என்பது இன்றைக்கு கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ் நியமிக்கப்படுகிறது. ஒரு விசாரணை கமிஷன் என்ன செய்ய வேண்டும் என்றால், யார் குற்றவாளி என்பதை அறிந்து குற்றம் நடந்ததை அறிந்து கொடுக்க வேண்டும். அதை தொடர்ந்து ப்ராசிக்யூஷன் வழக்கு போடும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது வரவில்லை. நேரடியாக நீதி விசாரணையே நடக்கிறது. ஆகா, கமிஷன் என்ற வார்த்தை தவறாகவும் இருக்கலாம், அல்லது அந்த காலத்தில் அது சரியாக இருக்கலாம். இது வந்து ஒரு ஜுடிஷியல் என்கொயரி, இட் இஸ் நாட் என் கமிஷன் ஆஃப் என்கொயரி. ஆகவே இது ஒரு சின்ன நீதிமன்றம் மாதிரியே இருக்கு. ஏன் செங்கோட்டையில் நடக்கிறது? இந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர்களை தவிர யாருக்கும் அனுமதி அல்ல. உள்துறை அமைச்சர் கடிதமே எழுதியிருக்கிறார். எந்த அமைச்சரோ அல்லது அப்பொழுது நாடாளுமன்றம் இல்லை, எந்த கமிட்டி இருக்கிறது, அந்த கமிட்டி உறுப்பினர்கள் இதை போகக்கூடாது என்று எழுதியிருக்கிறார். இது எதற்காக என்றால், செய்திகள் தவறாக கசிந்து விடக்கூடாது, மேபி அது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு அரசியல் தலையீடு இருக்கு, அந்த மாதிரி இவர்கள் வந்திருந்தார்கள், அதனால் எனக்கு நல்ல நீதி கிடைக்கவில்லை என்று பின்னாளில் அவர்கள் கேட்கலாம் என்று இதை ஸ்ரீ சர்தார் பட்டேல் தொலைநோக்கு என்றால் அப்படி அப்படி தொலைநோக்கு இல்லை, அந்த மனிதன் இதை சிந்தித்திருக்கிறார். அதனால் இதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் இது காங்கிரஸ் கட்சியிலேயே மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது. அண்ணலை கொன்றவனை தண்டிப்பதை நாங்கள் ஏன் பார்க்கக்கூடாது? அதாவது இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறார், அதை நாங்கள் பார்க்கணும், முடியாது என்று. சரி, அடுத்து கோட்சேயுடைய விசாரணை வரும்போது, கோட்சேக்கு கிரிமினல் கான்டாக்ட் படி குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர், அப்பொழுது அவர் குற்றவாளி இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னுடைய சாட்சியத்தை அல்லது வாக்குமூலத்தை கோர்ட்டில் பதிவு செய்யலாம். ஆனால் எந்த பேப்பரையோ அல்லது குறிப்பையோ பார்த்து சொல்லக்கூடாது. இது சொல்லக்கூடாது என்றால் தயாரித்துக் கொண்டு வந்திருக்கலாம் என்று வந்திருக்கிறேன், இதை படிப்பேன் என்கிற சட்டபூர்வமாக அன்றைய ஆத்மசரண் அதை நிராகரித்திருக்கலாம், உனக்கு இதற்கு உரிமை கிடையாது. ஆனால் அவர் பேச்சு ஒரு பெரிய அரசியல் பேச்சாக பேசுகிறார். ஏன் காந்தியை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது? அவன் ஆங்கிலத்தில் படித்திருக்கிறான், பயங்கரமான வார்த்தைகளாக இருக்கு. அவன் மராத்தியில் பேசியிருக்கிறானோ எதில் பேசியிருக்கிறானோ, ஆனால் துஷாரது ஆங்கிலத்தை அதில் ஐ ஹவ் நோ அதர் ஆப்ஷன் டு என்றெல்லாம் எழுதுகிறான். அதாவது இவரை நான் கொல்ல வேண்டியது கட்டாயமாகி விட்டது என்று சொல்லுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதை அந்த நீதிமன்றத்தில் கேட்பவர்களுக்கு எப்படி இருக்கும்? இவர் காந்தியோட பெரிய ஆளாக இருக்கு, இவருக்கு தனிப்பட்ட முறையில் அவன் என்ன செய்திருக்கிறார்? ஏன் அப்படி நிர்பந்தம் என்ற வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டும்? ஆனாலும் நீதிபதி அனுமதிக்கிறார். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், மிக மிக நேர்மையாக நடக்கப்பட்ட இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே முதல் விசாரணை கமிஷன் இதுதான். இன்றைக்கு விசாரணை கமிஷன் பற்றி நாம் பேசவே முடியாது, நகைப்புக்கான விஷயமாகிவிட்டது. எதற்காக கமிஷன் என்பதை மறந்து போகிற அளவுக்கு கமிஷன் இருக்கிறார்கள், அல்லது ஓய்வும் பெற்று விடுகிறார்கள். அந்த கமிஷன் கொடுத்த விஷயத்தையும் கோர்ட்டுக்கு கொண்டு போக மாட்டேன். எத்தனை கமிஷன்கள் நாம் பார்த்துருக்கிறோம், என்கொயரி ஆஃப் கமிஷன் கொடுத்ததே ப்ராசிக்யூட்டருக்கு கொண்டு போகணும், ப்ராசிக்யூஷனுக்கே போகாதிருந்தால் அரசுகள் மாறுகிறது, மறந்தே போகிறது, எத்தனையோ விஷயங்கள் பார்த்தாகிவிட்டது. இங்கே இவ்வளவு சிறப்பாக நடந்த இதுக்கு தன் ஏன் கொல்லப்பட்டார் என்பதற்கு நமக்கு சொல்லப்படக்கூடிய காரணம், மகாத்மா காந்தி தேச பெருவினைக்காக ஜின்னா கேட்டதை கொடுத்து விடுங்கள் என்றார். காங்கிரஸ் கமிட்டி மறுக்கிறது, ஆனாலும் அவர் கொடுக்க சொல்லி போராடுகிறார், உண்ணாவிரதம் இருக்கிறார். அதற்கான அதனுடைய விளைவாக கடைசி நேரத்தில் இது ஆகிவிட்டது என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் துஷார் சொல்லுகிறார், அது வந்து ஒரு புள்ளி, ஆனால் இவர் தாக்கப்பட்டதுக்கோ அல்லது இவர் கொலை செய்யப்பட்டதுக்கோ அது மாத்திரம் காரணம் இல்லை என்கிறார். அதாவது
ஜின்னாவினுடைய வேண்டுகோள்படி பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தது மாத்திரம் காரணம் இல்லை என்கிறார். அப்படியானால் என்ன காரணம்? இந்துக்களில் ஒரு 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 பகுதியினர் இந்துக்கள் இரண்டாம் பிரஜையாக பண்ணப்பட்டு விடுவார்கள். முடிவு செய்கிறார்கள், இனிமேல் இந்த மனிதனை விடக்கூடாது. அந்த இயக்கம், இவர்கள் சார்ந்திருந்த இயக்கம், அதை பின்னாடி கொண்டு வருகிறார்கள். யார் என்று அந்த இயக்கம் என்றால், அவர்கள் தடுக்கவில்லை. உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம், ஆனால் நீ கொலையெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று யாரையும் தடுக்கவில்லை. துஷார் சொல்லுகிறார், இன்டைரக்ட்லி இன்சிடென்ட் எப்படி வருதுன்னா, ஜின்னாவுடைய செக் ஒன்று திரும்பி வருகிறது. பாகிஸ்தான் தருவதாக சொல்லப்பட்ட பணம் இன்னும் தரப்படவில்லை. நம்மளை ஏமாற்றுகிறார்கள். அதுக்கு ஜின்னாவுக்கு கோபம் வந்து உடனடியாக பணம் கேட்கிறார். இது பிரச்சனையாக வெடிக்கிறது. காங்கிரஸ் கேபினெட் கொடுக்க கூடாது என்கிறது காந்தி குழு என்கிறார். பணம் பெரிய விஷயம் இல்லையா, இவருக்கு கொடுத்தால் இவர்கள் ஆயுதம் வாங்கி நம்மளையே தாக்குவார்கள் என்று சொல்லுகிறார்கள் கேபினெட் மினிஸ்டர்கள். மகாத்மா கேட்கிற கேள்விக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு தாக்குதல் நடந்தால் உங்களால் சமாளிக்க முடியாதா? நாம் பிரிட்டிஷர்ஸ் அரங்கத்தையே சமாளித்திருக்கிறோமே. இந்த மனிதனுடன், இந்த கேள்வனுடன் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. படேல் மிக கோபமாக எழுதுகிறார், We have failed to convince Mahatma because he is Mahatma என்று சொல்லுகிறார். அவர் குண்டு தயாராக இருந்தது. இது நமக்கு வரலாற்றில் சொல்லப்படும். ஏன் பாகிஸ்தான் மீது, பாகிஸ்தானுக்காக இவர் வாதாடுகிறார் என்பதற்கு ஆதாரமாக ஏன் அதை செய்ய வேண்டும் என்பதற்கு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். காந்தி அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். ஏன் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஏன் இந்த பிரிவினை விட்டுகிறார். அவர் இந்திய வரலாறை போல எந்த இடத்திலையும் எந்த நாட்டிலையும் ஒரு நாடு துண்டாடப்பட்டதை அதை ஆவணப்படுத்தி நியாயப்படுத்தி எழுதியிருக்கிறார், புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இந்த விசாரணை முடிந்தவுடன் இந்த கோட்சேக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். இந்த 9 பேரில் 4 பேரை விடுதலை செய்து விடுகிறார்கள். 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். ஒருவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கிறார். வேடிக்கை என்னவென்றால், உடனடியாக இவர்கள் உச்ச உயிர் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் என்று வேண்டும் என்ற விதிமுறைகள் இல்லை. இன்றைக்கு நமக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலிருந்து சுப்ரீம் கோர்ட் போகும் முறைக்கான போட்டோக்கள் இருக்கிறது, அன்றைக்கு இல்லை. எந்த மேல்முறையீடும் அவசியம் இல்லை. இவர்கள் குற்றவாளிகள், ஏற்கனவே ஒப்புக்கொண்டதுதானே என்று வாதாடுகிறார்கள். ஆனால் இந்த விசாரணை கமிஷனில் நடத்திய அந்த நீதிபதி அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று குறிப்பு அனுப்புகிறார், அரசுக்கு குறிப்பு அனுப்புகிறார். அவர் பணி முடிந்து விட்டது அவருடைய, ஆனாலும் அவர் குறிப்பு அனுப்புகிறார். துஷார் உடைய பார்வையில் அந்த குறிப்பு அனுப்பப்படாமல் இருந்தால் ஒரு கால் மேல் விசாரணையை இருந்திருக்க போல நீண்ட நாளெல்லாம் கோட்சியை அங்கேயும் வந்து நான் பேசுவேன் என்கிறேன். பெரும்பாலான குற்றவியல் வழக்குகளில் இப்பொழுது அடுத்த கோர்ட்டுக்கு அல்லது அடுத்த நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தால் அங்கு குற்றம் சாட்டப்பட்டவர் பேச முடியாது. அவர்களுடைய வழக்கறிஞர்கள் மாத்திரம்தான் வழக்கை நடத்த வேண்டும்.
இங்கு கோட்சேக்கு அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, தேசப்பிதாவை கொன்று விட்டான், அவன் இல்லை என்று சொல்லவில்லை, எல்லாம் சாட்சிகளும் இருக்கிறது. ஆனால் அந்த உரிமை அவனுக்கு மறுக்கப்படவில்லை. அப்படியானால் இது எந்த ஆண்டு பாருங்கள், புதிய தேசம் பிறந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய விழுமியங்களை நாம் துவக்கி இருக்கிறோம். ஒரு குற்றவாளி குற்றமற்றவனாக இருந்துவிடக்கூடாது, குற்றம் அறுதிக்கட்டம் வரை நிரூபிக்கப்பட்டுதான் தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த பண்புகளை செய்திருக்கிறார்கள். நீங்கள் விதுர நீதி சதுர நீதி எது வேண்டாம் சொல்லுங்கள், சாணக்கிய நீதி விதுர நீதி சொல்லாத விஷயங்களை கூட நமது நீதிபதிகள் அந்த காலகட்டத்தில் செய்திருக்கிறார்கள். படிக்கும்போது எப்படி இருந்த நீதித்துறை இப்படி இப்படி ஆகிவிட்டது என்று கூட எனக்கு ஒரு தாங்க முடியாத ஆத்திரம் வந்தது. இன்றைக்கு நீதிபதிகள் விலை பேசப்படுவது அதெல்லாம் வேறு, நான் அதை பற்றி பேச முடியாது. ஏன்னா நான் வெளியே போவதற்குள் என்னை பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தாலும் பயன்படுத்த நான் அதை பற்றியெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவியில் இருக்கும் நீதிபதி ஆளுங்கட்சி ஒரு பிரதமரை பொது வெளியில் பாராட்டுகிறார். நாம் எந்த மாதிரி மாண்புகளை வைத்திருக்கிறோம்? அவர் தேசத்துக்கு பிரதமர், நீங்கள் நீதிபதி, நீங்கள் எப்படி அவரை பாராட்ட முடியும்? குற்றம் குற்றம் அல்ல. சயின்ஸ் ரோட்டரி கூட மாத்திரமில்லை, காந்தி ஸ்டடிஸ் என்று கூட வரக்கூடாது. வந்துவிடும் என்று நான் நீதிபதிகளிடம் பல முறை என்ஜிஓக்கள் எங்களுடைய கூட்டங்களுக்கு கேட்டிருக்கிறேன். சுபாஷ் ரெட்டி தலைமை நீதிபதியாக இருக்கும்போது என் வங்கிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்ட போது அவர் சொன்ன பதில், நான் வழக்கறிஞராக இருந்தால் நிச்சயம் வந்திருப்பேன், சிட்டிங் ஜட்ஜாக இருந்தால் கூட நான் சீஃப் ஜஸ்டிஸிடம் அனுமதி வாங்கிப்பேன், இப்பொழுது நான் தான் தலைமை நீதிபதி. நீதி பரிபாலனங்கள் இருந்த தேசத்தில் இப்பொழுது இந்த மாதிரி ஆகிவிட்டது. இது என்னுடைய சொந்த கருத்து, இதுக்கு துஷாரை கூப்பிட வேண்டாம், நான் சொல்லுவது தான் இல்லை, அதை தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அடுத்து துஷார் எழுதக்கூடிய விஷயம், இந்த கொலை தவிர்க்கப்பட்டிருக்கலாம். எப்படி தவிர்க்கப்பட்டிருக்கலாம், அவன் திட்டமிட்டது யாருக்கு தெரியும் என்றெல்லாம் இருக்கு. துவக்கத்தில் இந்த இந்த விசாரணை துவங்குவதற்கு முன்னதாகவே நடந்த நிகழ்ச்சி ஒன்று நம்மை நிகழ்த்துகிறோம். இந்த கொலை நிகழ்ந்த அன்று பிரார்த்தனை கூட்டத்திற்கு சில மணி நேரத்திற்கு முன், கடந்த இதற்கு முன்னால் ஒரு மாத காலமாக டெல்லியில் உள்ள ஒரு ஜூனியர் போலீஸ் அதிகாரிக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. ஏற்கனவே மகாத்மா காந்தி கொல்வதற்காக முன்னொரு பிரார்த்தனை கூட்டத்தில் ஒரு குண்டு வைக்கப்பட்டு அந்த குண்டு வெடிக்கவில்லை, அது பிசுபிசுத்து போகிறது. அதற்காக கைது செய்யப்பட்ட ஒரு மனிதன் சரியான விவரங்கள் கொடுக்காதனால் அந்த கேஸ் அப்படியே நிதானமாக இருக்குது. இவருக்கு வந்த தகவல், அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள் இன்றைக்கு 30ஆம் தேதி மாலையில் கொண்டு வந்துவிட்டு என்னை வந்து தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறார். இது எந்த கனவு? ஏனென்றால் அதற்கு முன்னால் இருமுறை ஒரு கனவு பற்றி அவரிடம் பேசுகிறார். அப்பொழுது அந்த ஐஜி, இந்த போலீஸ் அதிகாரி கனவுகளை கண்டு தன் பதவி உயர்வுக்காக ஏதோ செய்ய வேண்டும் என்று நினைத்து இவரை ஒதுக்கி விடுகிறார். ஆனால் இந்த அதிகாரி நேரடியாக உள்துறை செயலருக்கு சொல்லுகிறார், இது எனக்கு தோன்றுகிறது இன்று ஏதோ நடந்து விட வேண்டும், நாம் காந்தியை காப்பாற்ற வேண்டும். ராஜேந்திர பிரசாத் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி இந்த கிழவன் பணம் கொடுக்க சொல்லி நம்மளை படுத்துதான், கொடுப்பதா வேண்டாமா, நீங்கள் ஓட்டு போட்டு முடிவு செய்ய வேண்டும் என்று கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு இந்த சீட்டு போகிறது செயலரிடமிருந்து, இன்று ஏதோ நடக்க போகிறது. பதறி போய் அவர் உடனே உள்துறை அமைச்சரை கூப்பிட்டு உள்துறை அமைச்சர் இந்த பிரார்த்தனை கூட்டத்தை இன்றைக்கு ரத்து செய்து விடுங்கள். இவ்வளவு கெடுபிடிகளுக்கு அப்புறம் அவன் மிக எளிதாக அது ஃபோட்டோகிராஃபராக போக வேண்டும் என்று முடிவு செய்து அந்த சாதாரண ஓட்டை கேமராவ நிறைய பணம் கொடுத்து வாங்கி இதை தூக்கி கொண்டு உள்ளே போய் கருப்பு துணி போட்டுக்கொண்டு தன்னை மறைத்து கொண்டு அண்ணலை படம் எடுப்பது போய் சுட்டு விடலாம் என்பது அவர்கள் திட்டமாக வாங்குகிறார்கள். அப்பொழுது இந்த ஆப்தே அவருடைய நண்பர் சொல்கிறார், அந்த புகைப்படக்காரர் கொடுக்க மாட்டேன் என்கிறார், இது எங்களுக்கு சென்டிமெண்டலாக உள்ளது, இது இதை நான் விற்பதில்லை என்றெல்லாம் சொல்கிறார். சரி வாடகைக்காவது கொடு என்கிறார், அவர் சம்மதிக்கிறார். ஆனால் இவர் நண்பர் என்ன சொல்கிறார், நீ இவ்வளவு பெரிய ஃபோட்டோகிராஃபி எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு போனால் நிச்சயமாக உன்னை சோதனை போடுவார்கள்,
ஏனென்றால் நீ அனுமதிக்கப்பட்ட போட்டோகிராஃபரா என்று தெரியாது, வேண்டாம். ஆக மூன்று நான்கு யோசனைகளை ஒதுக்கிவிட்டு இறுதியாக எந்த ஒரு கவரும் இல்லாமல் தன்னுடைய மிலிட்டரி யூனிஃபார்ம் ஒன்று வாங்குகிறார். ஏனென்றால் ஏதாவது கேட்டால் நான் இராணுவக்காரன் என்று சொல்லிவிடலாம் என்ற எண்ணத்தில் அதனுள் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு துப்பாக்கியை எடுத்து கொண்டு போய் சுடுகிறார். நமக்கு இந்த தகவல்கள் சொல்லப்படவே இல்லை. நமக்கு கிடைத்த ஆவணங்கள் எல்லாவற்றிலும் கோட்ஸே வந்து துப்பாக்கியுடன் வந்து அவரை சுட்டு விட்டார். எப்படி உள்ளே வந்தான்கே அவனுக்கான வசதிகள் என்ற பற்றி இவர் புஷார் மிக விரிவாக எழுதுகிறார். இவர் எழுதிய ஒரு விஷயத்தை நான் கூர்ந்து கவனித்த போது, ஒரு பத்திரிகையாளராக நான் இதை பார்க்கும்போது தான் பதிவு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இதை எழுதுவது மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேர். இவர் ஒரு தகவலை தகவலாக சொல்லி அது பின்னாளில் பிரச்சனை ஆகிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பேரா எழுதுகிறார். உடனே அதற்கு 10 குறிப்பு கொடுக்கிறார். இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்து என்ன படிப்பதற்கு நமக்கு சங்கடமாக இருக்கிறது, ஒரு ஃப்ளோ இல்லை தரால் என்று நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பக்கத்தை படித்து கொண்டிருக்கிறது, அடுத்த செய்தி போவதற்குள் ஒரு 10 பக்கத்திற்கு ஏதோ ஆவணங்களை கொடுக்கிறார். நமக்கு இன்றைக்கு அது சிரமமாக இருக்கிறது. ஆனால் ஒரு பத்திரிகையாளனாக பாருங்கள், அவரை அவ்வளோ அழகாக பதிவு செய்திருக்கிறார். சரி, எல்லாம் முடிந்தது, வழக்கு விசாரணை முடிந்து அப்பீல் செய்த இடத்திலையும் அவர் தண்டனையை உறுதி செய்து விடுகிறார்கள், அவருக்கு தூக்கு தண்டனை. ஏன் இந்த வழக்கை மக்கள் மிக கூர்ந்து கவனித்தார்கள் என்றால், அண்ணல் மாத்திரமல்ல வாழ்க்கை முழுவதும் அகிம்சையை போதித்த ஒரு மனிதனை ஒரு கொலையாளி கொண்டிருந்தார், அவனை காந்தி வழியில் என்ன செய்வார்கள்? தூக்கிலிடாமல் மன்னித்து விடாமல் ஆயுள் தண்டனை கொடுப்பார்களா, அல்லது இது கொலை குற்றம் என்று தூக்கிலிடுவார்களா? இதை பற்றி விவாதம் நிறைய நடந்திருக்கிறது. இந்த கொலைக்கு பின்னால் இருந்தது யார் என்ன என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த அரசுக்கு இவர் மரணத்துக்கு அப்புறம் 10 ஆண்டுகளாயிருக்கு. அது மிக ஒரு சோகமான உண்மை. சோகமான உண்மையாக ரொம்ப தெரிந்தும் கூட அண்ணல் மறுத்தார் என்ற ஒரு காரணத்தினால் அவரை காப்பாற்றாமல் விட்டது தவறு என்கிறார். அன்றைக்கு அரசு அரசாக நடந்திருக்க வேண்டும், அரசு ஒரு மத குருவிடம் கேட்கும் சிஷியனை போல நடந்து விட்டது என்று எழுதுகிறார். அதை விட ஒரு கட்டம் தாண்டி இந்திய அரசியல் மதத்தை கொண்டு வந்தது என்று நான் நேரடியாக சொல்லாமல் இந்திய அரசியல் மதத்தை கொண்டு வந்தார் காந்தி என்கிறார். இது தவறான பதிவு என்றது என்னுடைய பார்வை. மாதம் கூட அப்படி தான் எழுதுகிறார். ஆனால் இந்திய அரசியலில் அவர் மதம் கொண்டு வரவில்லை. இந்திய அரசியலில் அவர் இறைவன் நம்பிக்கையை கொண்டு வந்தார். இறைவன் இல்லாமல் நாம் இல்லை என்பது தான் அவர் திரும்ப சொல்லிக் கொண்டார். ஆனால் எப்படியான ஒரு பிக்சர் கொடுக்கப்பட்டது என்றால், இவர் வந்து மதத்தின் காரணமாக இவர் செய்ததால் தான் இந்த கொலை என்று ஒரு காந்தியின் மரணத்தில் போலீஸ்காரர்களின் மெத்தனம் பற்றி, காந்தி இறந்து 12 வருடங்களுக்கு பிறகு சாவகாசமாக 1960 ஒரு கமிஷன் அமைத்து அரசாங்கம் விசாரித்து நிதானமாக 9 வருஷம் அந்த கமிஷன் விசாரணையை நடத்தியது. 60 கொலை நடந்தது எப்பொழுது, கமிஷன் அமைத்தது எப்போது? 9 வருடம் சார். இன்றைக்கு நாம் ஒரு கிரிமினல் வழக்கு 12 வருடம் நடந்ததை பற்றி மிக கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். குற்றவாளியை தப்பிக்க விடுகிறார்கள், அனாவசியமாக வாய்தா கொடுக்கிறார்கள். அண்ணலின் கொலை, இந்த தேசம் பிதாவாக மதித்தவர்களுடைய கொலை, அந்த கமிஷனுக்கு 9 வருஷம். 9 வருஷம் கழித்து கூட அந்த விசாரணை நடத்தி இந்த விசாரணை 9 வருஷம் நடப்பதற்குள் யாரெல்லாம் இந்த மெத்தனத்துக்கு காரணம் என்று போலீஸ் அதிகாரிகள் பட்டியல் போட்டிருந்தார்களோ அதில் ஒருவரை தவிர மற்றவர்கள் இறந்து விடுகிறார்கள். ஓய்வு பெற்ற நிலையில் இறந்த நிலையில் போகிறார்கள். அப்பொழுது இந்த கமிஷனுடைய என்ன பலன் பாருங்கள். அதனுடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இவர் எழுதுகிறார், 6 வால்யூம்கள் கொண்ட பதிப்பாகத்தான் அந்த அறிக்கை வெளியிட்டிருந்த கமிஷன் சொன்ன விஷயம், காந்தியின் உயிரை காப்பாற்ற துரிதமான எந்த வேகத்துடனும் அக்கறையுடனும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதை தான் அந்த கமிஷன் சொல்லியிருக்கு. இதை தான் துஷார் எழுதிட்டேன்.
அன்னைக்கு இவங்க கடினமான ஒரு நடவடிக்கை இருந்திருந்தால் அண்ணலை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்றதான் இந்த இதில் வந்து இந்த பிரச்சனையை ஒரு கொலையாக பார்க்காமல் இந்த தேசத்தின் அவமானமாக பார்க்க வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் எழுதுகிறார். யோசித்து பார்த்தால் இன்றைக்கு எனக்கு கூட அப்படித்தான் தோன்றுகிறது. ஏன் இது ஒரு தேசத்தின் அவமானமாக பார்க்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்க பிரதமரையோ அல்லது உள்துறை அமைச்சரோ இது மாதிரி கொல்லப்பட்டிருந்தால் அது அரசியல், அரசியலுக்கான காழ்ப்புணர்ச்சி. ஆனால் எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா மதத்தினரும் அளிக்கப்பட்ட ஒரு தலைவர், தான் அந்த கட்சியின் இல்லை என்று கூட சொல்லிவிட்டார், எனக்கு இதில் ஆர்வம் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருந்த ஒருவரை நாம் பாதுகாக்காமல் விட்டது மாத்திரமல்ல, அவரை ஒரு கொலை செய்ய நகர்ந்திருக்கிறது தேசத்தின் அவமானம் என்பதை நான் புஷார் எழுதியதை நாம் ஒப்புக்கொள்ள தான் நினைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து வந்த அரசுகள் காந்திக்கு சரியான கௌரவம் கொடுக்கவில்லை என்று எழுதுகிறார். அது சற்று உறுத்தலாக இருக்கிறது. ஏன் அப்படி எழுதியிருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. சொல்லப்போனால் உலக நாடுகளில் இருக்கும் தலைவர்களில் இந்தியா காந்திக்கு கொடுத்த கௌரவம் போல ஆப்ரஹாம் லிங்கனுக்கோ கென்னடிக்கோ அமெரிக்கா கொடுக்கவில்லை. சர்ச்சிலுக்கு உங்களுக்கு தெரியுமா என்று தெரியாது, சர்ச்சிலுக்கு ஒரு நினைவு சின்னம் கூட கிடையாது. இல்லை இங்கிலாந்து ஒரு யுத்தத்தை நடத்திய மிக துணிச்சலான பிரதமர் இல்லை. ஏன் அவர் அப்படி அவருடைய பார்வையை வைத்திருக்கிறார் என்று ஒரு கால அந்த காலகட்டத்தில் இல்லையோ என்றாலும் தெரியவில்லை. இன்றைக்கு தேசம் முழுவதும் அநேகமாக எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான மாவட்டங்களிலும் அவர் வாழ்ந்த இடம், நடந்த இடம், எல்லா இடத்திலையும் இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு அதற்காகத்தான் நான் தண்டி யாத்திரையை நான் இவர் துஷார் வந்து அதை நடத்தி காட்டுகிறார். அவர் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இத்தனை ஆண்டுகள் கழித்த பின்னரும் இந்த கொலை பேசப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இந்த புத்தகம் நமக்கு பதிவு செய்கிறது. சரித்திரங்கள் மறக்கக்கூடாதவை. ஏனென்றால் ஆனால் நாம் சரித்திரத்தையே மாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பதால் சரித்திரம் நமக்கு என்ன உண்மையை போதித்ததோ அல்லது என்ன உண்மையை சொல்ல வேண்டுமோ அதையே மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமை மிகுந்த அரசுகளிடம் நாம் இருப்பதும் அப்படி ஒரு நிலை ஏற்படும் போது இந்த இது மாதிரியான ஆவணங்கள் தான் நமக்கு உண்மையை கொடுத்து காப்பாற்றப் போகிறது என்ற எண்ணம் எனக்கு இந்த புத்தகத்தை பிடித்தவுடன் எழுந்தது. நேரம் இருந்தால் படியுங்கள். எனக்கு தெரியாது சென்ட்ரில் அந்த புத்தகம் இருக்கிறதா என்று. அண்ட் படிக்கும்போது தூக்கம் வரும், ஏன்னால் மிகப்பெரிய புத்தகமாக இருக்கிறது. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் போர் அடிக்கும், எல்லாராலும் படிக்க முடியாது. எனக்கு இது இதை ஏன்றது புரிந்து கொள்ள வேண்டும் என்றதற்காகத்தான். இதற்கு பின்னால் இருந்தது சவர்கார் அவர் கூட்டத்தை இந்த மூன்று பேரும் அன்றைக்கு கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள், சதி அங்குதான் உருவாகியிருக்கிறது என்பதற்கு அந்த ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர் மிக கஷ்டப்பட்டு ஒரு சாட்சியத்தை பிடிக்கிறார். நண்பரை கைது மதன்லால் என்பவரை கைது செய்யும் போது அவருக்கு கிடைத்த ஒரு விஷயம், அவர் ஒரு பத்திரிகைக்காரர். என்ன பத்திரிகை, அவன் சொல்ற பெயரில் பத்திரிகையே இல்லை. ஆனாலும் அந்த போலீஸ் அதிகாரி இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நூலுடைய நுனி என்று ரிஜிஸ்டர் ஆஃப் மேகசின்ஸ் பத்திரிகைகள் போய் பிரிட்டிஷ் அதிகாரிகள் போய் நம்புங்கள் லஞ்சம் கொடுத்து இந்த விஷயத்தை பெறுகிறார். 5 ரூபாய் லஞ்சம் கொடுத்து இந்த இன்ஸ்பெக்டர். அப்பொழுது ஹிந்து ராஷ்டிரா என்று கேட்கிறார், அதுதான் இந்த பத்திரிகையினுடைய பெயர். அந்த உதய அந்த துறையில் இருக்கிற அதிகாரி அதை காதிலேயே வாங்கிக்கல. இந்த சமஸ்டா, இந்த சமஸ்டா, இவருக்கு கோபம் வருகிறது. தான் போலீஸ் அதிகாரி என்று சொன்னால் கொடுக்க மாட்டார்கள் என்று இவர் அதை பற்றி பேசாமல் அவனிடம் பணம் கொடுத்து அதை வாங்குகிறார். அதில் கண்டுபிடிக்கிறார் யார் இதற்கு பத்திரிகை நடத்தும்போது ஆப்தே என்ற பெயர் வருகிறது. சல்லடை போட்டு சலித்து யார் அந்த ஆப்தே என்று எடுக்கிறார். எவ்வளவு முயற்சிகள் பாருங்கள், இவ்வளவு அழகாக இருந்து பிடித்து விடுகிறார் இவன் தான் என்று ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வெயிட்டிங் ரூமில் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய வெயிட்டிங் ரூமுடைய அதிகாரி 12 மணிக்கு நீங்கள் காலி செய்ய வேண்டும் என்று இவருக்கு சொல்லுகிறார். உங்களுக்கு 24 மணி நேரம்
இவர் ஏதோ பணம் கொடுக்கிறார், பணம் நான் வாங்க மாட்டேன்கிறார், இல்லை எனக்கு 3 மணி வரைக்கும் அனுமதியுங்கள், நான் இந்த தேசத்துக்காக ஜெயிலுக்கு போனவன், அந்த மதிப்பை நீங்கள் எனக்கு தர வேண்டாம். நம்ப முடிகிறதா? கோட்சே போலீஸ் அதிகாரியிடம் சொல்லுகிறான், நான் இந்த தேசத்துக்காக ஜெயிலுக்கு போன தியாகி, அப்போ இது சுதந்திரம் கிடைத்திருந்ததனால் 10 இல் 5 பேர் இந்த தேசத்துக்காக நான் செய்தேன் என்று சொல்லி தங்களுடைய அத்தாரிட்டியை நிலைநாட்டுவார்கள். இந்த ரயில்வே அதிகாரி போய்விடும். இந்த போலீஸ் அதிகாரிக்கு இவர்கள் நிச்சயமாக ஹோட்டலில் இருக்க மாட்டார்கள், நாம் வலை வீசி கொண்டிருக்கிறோம் என்று தெரியும் என்பதால் இவர் ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்தையும் தேடுகிறார். இவர்களை பிடித்திருந்தார்கள், இந்த இடத்துல தான் இருக்கு. ஆனால் இவர் தான் அந்த ஆப்ஸே கோட்ஸே என்று தெரியவில்லை. நாராயண ராவ் என்ற பெயரில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இவராக இருக்குமோ என்ற சந்தேகத்தில், இருக்காதோ இருக்குமோ என்ற சந்தேகத்தில் தப்பித்து விடுகிறார். ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த காலகட்டத்தில் நம்முடைய உளவுத்துறை மிக சிறப்பாக இயங்கி இறுதி கட்டத்தில் அண்ணலை கொன்றவனை ஒரு வாரத்திற்குள் பிடிப்பதாக இருந்தது. அதற்கு இயலாது போயிட்டு. முக்கியமான காரணம், அவருக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லை. தனி ஒரு மனிதனாக அவனால் போராட முடியவில்லை. இறுதியில் அவருடைய ஒரு வாக்குமூலம் இல்லை, அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார், அண்ணலின் கொலைக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நான் தான் என்று எழுதுகிறார் அந்த போலீஸ் அதிகாரி. என்னுடைய தவறினால் அண்ணல் இறந்து விட்டார். இதை துஷார் பதிவு செய்திருக்கிறார். இதே போல நிகழ்ச்சியான விஷயங்களும் மிக போரான விஷயங்களும் ஒன்றாக இருப்பதால் நிறைய பேர் படிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் நான் என்னுடைய முயற்சியாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை மாத்திரம் தமிழாக்கம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கடந்த 10 நாளாக, தேங்க்ஸ் டு அவர் சரவணன், இந்த புத்தகம் இருக்குது சார் நம்ம லைப்ரரியிலே இருக்குன்னாரு, அதுக்குள்ளே எனக்கு வெளியே கிடச்சிடுச்சு. 10 நாள் இதை எனக்கு படிப்பதற்கான டைம் ஆனது, குறிப்பு எடுக்கவே முடியவில்லை. ஏன்னால் எதை எடுப்பது என்பதே முடியவில்லை. அது ஓசியில் வாங்கிய புத்தகமாக அதில் கோடு போட முடியவில்லை. என்னதை பற்ற அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் தெரியாது. ஏனென்றால் அவர்கள் புனிதமாக கருத விஷயத்தை நான் பென்சிலால் அடித்திருந்தால் அதனால் அதுவும் இயலவில்லை. ஏதோ முடிந்தவரை தனியாக எழுதினேன். எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு 10 நிமிடம் இருக்கிறதா? நமக்கு 15 நிமிடம் இருக்கிறது சார். 3 நிமிஷம் தான் இருக்கேன், மன்னிக்கணும், அவ்வளோ நேரம் எடுத்துடக்கூடாது. வேற ஏதாவது? ஜனகணம். மாலன் ஒரு சரித்திர நாவலை எழுதுவது போல உண்மையையும், பொன்னியின் செல்வன் எப்படி கல்கி எழுதினாரோ அதே போல உண்மையும் அதனுடைய தொடர்பான நிகழ்வுகளையும் ஒரு கற்பனை பாத்திரத்தை வைத்து கொண்டு போகிறார். இது நடந்திருக்கிறது என்று, ஆனால் நடந்த செய்திகள் உண்மை, அவர் சொல்லும் சம்பாஷணைகள் அவராக எழுதியது. ஆனால் துஷார் அதற்கான ஆவணத்தோடு எழுதுகிறார். 18ஆம் தேதி காலையில் இந்த போலீஸ் அதிகாரி உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார் என்றுட்டு உடனடியாக அதனுடைய அந்த ஆவணத்தை கோடிட்டு காண்கிறார். இது மிக மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இது மோஸ்ட் ஆதென்டிகேட்டட் தென் ஜனகணம். அதுதான் என்னுடைய பார்வை. ஜனகணம் என்ற புஸ்தகம் எழுதுவதற்கு மாலனுக்கு உதவிய பல புத்தகங்களில் இதையும் அவர் சொல்லுகிறார். ஆனால் அனாவசியமான நிறைய குறிப்புகள் என்று அது அவருடைய கையெழுத்தில், அவரே புத்தகத்தில் வரவில்லை, அவருடைய கையெழுத்தில் மிக அதிகமான அனாவசிய குறிப்புகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மாலனோட இதை புத்தகத்தை தயாரிப்பதற்கு. ஏன்னா அந்த காலகட்டத்திலிருந்தே நாங்கள் இதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கோம். அநேகமாக காந்தியை பற்றி நிறைய விவாதித்த குடும்பங்களில் எங்கள் குடும்பம் ஒன்று. குடும்பத்தில் நிறைய காந்தி பக்தர்கள், காந்தி தவறு என்று சொன்னவர்கள் எல்லாம் உண்டு எங்கள் குடும்பத்தில். மனைவி மதிக்காத மனிதன், ஒரு நல்ல ஆண்மகன் இல்லைன்னா என்னுடைய சகோதரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய தாய் வந்து ரொம்ப அரசியலில் ஈடுபாடு கொண்டவர். ஏனென்றால் அவருடைய தந்தை என்னுடைய தாத்தா வந்து தியாகி. அதனால் அவர் உடனடியாக பதில் சொல்லுவார், நீ அதை படிக்கவில்லை இதை படிக்கவில்லை என்று டிஃபெண்ட் பண்ணுவார். ஆனால் காந்தி விஷயத்தில் குடும்பத்தில் 4 பிள்ளைகளும்
ஏதோ பேச உடனே அவருக்கு கோபம், தாங்க முடியாத கோபம், அழுகை, அந்த பொறுப்படாமல் போயிடுவீங்களா நீங்கள்லாம் அப்படின்னு சபித்தார். கொஞ்சம் நடுங்கி போய்விட்டோம். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படியே சொல்லிட்டு அவங்க டிபிக்கல் காந்தியின் வேயில் சாப்பிடாமல் போயிட்டாங்க. நாள் முழுவதும் சாப்பிடலை. நாங்கள்லாம் போய் மன்னிப்பை கேட்டு கெஞ்சி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் காந்தி வரவே இல்லை. ஏன்னா இது அம்மாவை கஷ்டப்படுத்தி நம்ம ஒன்றும் பண்ணுறது. அது மாதிரியான இதெல்லாம் அதீத பக்திகள் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில். எனக்கு அதில் எவ்வளவோ விஷயங்கள் நான் காந்தியோட உடன்படவில்லை, ஆனால் உடன்படக்கூடிய விஷயங்கள் இந்த தேசத்துக்கு உறுப்பினையான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. எப்படி நான் ஒரு விஷயத்தை அணுக வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு 40 வயதாயிருக்கும். 20 வயதில் எனக்கு தெரியவில்லை, ஒதுக்கிவிட்டேன் இவரெல்லாம். அப்போ இதுதான் தெரிந்தது. இந்த இந்த மனிதர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய, களையப்பட வேண்டிய குறைகள் நிறைய குறைய என்பதை புரிந்து கொண்டு. இது எல்லாருக்கும் இருக்கிறது, எல்லா அரசியல்வாதிக்கும் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அரசியல்வாதியை அரசியல்வாதியாக பார்க்க கற்றுக்கொள்ளவே இல்லை. அரசியல்வாதியை கடவுளாக பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கும் காலர் விழுகிறார்கள், மாலை போடுகிறார்கள். அது அது அதுக்கு ஒரு கல்ச்சராகவே இங்கு வளர்ந்து விட்டது. அவன் அரசியல்வாதி அப்படி என்ற எண்ணமும் இல்லை. அவன் நமக்கு தலைவன். தாத்தா சொல்லியிருக்கிறார், சுதந்திர தியாக ஜெயிலுக்கு போனால் ஜெயிலில் செய்யும் வேலைக்கு சம்பளம் கிடையாது. ஏனென்றால் கிரிமினல் குற்றவாளிகள். ஜெயிலை விட்டு வெளியே வந்தால் யாராவது ஒரு சொந்தக்காரர் வந்து அழைத்து கொண்டு போனால்தான் உன் ஊருக்கு நீ பஸ்ஸில் போக முடியும். ஏனென்றால் உன்னிடம் இருக்கிற பணத்தை எல்லாம் அவர்கள் வாங்கி கொண்டு விடுவார்கள். அதாவது நீங்கள் கதவு திறந்து வெளியே வந்தால் யாராவது உங்களை காப்பாற்ற வேண்டும்.